हेलो फ्रेंड्स, वेलकम बैक टू लाइफ इज टेस्टी। இன்னைக்கு நம்ம பன்னீர் பிராங்கி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் பன்னீர் எடுத்துக்கோங்க. அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணணும். லைட்டாக வாட்டர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ நம்ம பிராங்கி பேஸ் பண்ணலாம். 250 கிராம் கோதுமை மாவு எடுத்துக்கணும். அதில் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணி வாட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். மேலே லைட்டாக ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் வச்சிடலாம். பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு பன்னீர் எல்லாத்தையும் லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுக்கணும். ரொம்ப நேரம் ஆயிலே வச்சுருக்க வேண்டாம். அப்படி வச்சுருந்தா பன்னீரோட சாஃப்ட்னஸ் வந்து போயிடும். ஸோ கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ரெண்டு சாப் பண்ண ஆனியன், லைட்டாக சால்ட் சேர்த்துக்கணும். 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணணும். நல்லா வதக்கிட்டு ரெண்டு தக்காளி ஆட் பண்ணணும். ஒரு 3 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணணும். குக் பண்ணிவிட்டு ஒரு 8 கேஷ்யூஸ் ஆட் பண்ணணும். 2 மினிட்ஸ் குக் பண்ணிவிட்டு எடுத்து ஆற வச்சிடணும். ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு அரைக்கணும். ஆற வச்சுட்டு தான் அரைக்கணும். சூடாக அரைச்சோன்னா மேலே தெரிச்சிரும். இப்போது அதே பாத்திரத்தில் ஒரு ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை ஆட் பண்ணிடலாம். இப்போ ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர், ஹாஃப் ஸ்பூன் மஞ்சள் பொடி, அரை ஸ்பூன் பெப்பர் பவுடர் எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். சால்ட் ஆட் பண்ணிக்கணும். பாவ் பாஜி மசாலா ஹாஃப் ஸ்பூன் ஆட் பண்ணணும். அது இல்லைன்னா பரவாயில்ல, இருந்தால் ஆட் பண்ணோன்னா எக்ஸ்ட்ரா டேஸ்ட் கிடைக்கும். ஃப்ரை பண்ண பன்னீரில் பாதி பன்னீரை அரைச்சி அதை உள்ளே ஆட் பண்ணணும். இது வந்து திக்னஸ் கொடுக்கும். இப்போ கொஞ்சம் மல்லியெல்லாம் சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டாக மீதி இருக்க பன்னீரை ஆட் பண்ணிடணும். இப்போ அந்த மாவை நம்ம ரவுண்ட் ஷேப்பாக பண்ணி சப்பாத்தி பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு பிராங்கி பேஸும் இப்போ ரெடி, உள்ளே வைக்கிற மசாலாவும் ரெடி. இப்போ அந்த பேஸில் ஒரு ஸ்பூன் சாஸ் ஆட் பண்ணிக்கணும், டொமேட்டோ சாஸ். அப்புறமா நம்மளோட ஸ்டஃப்பிங்கை வந்து உள்ளே ஆட் பண்ணிடலாம். இப்போ அதை ரோல் பண்ணிடலாம். அவ்வளோதான், ஃப்ராங்கி ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. இன்னும் நிறைய